வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு P10 டிஸ்பிளே, P10 எல்இடி டிஸ்பிளே, HUB15 எல்இடி டிஸ்பிளே. வந்து இது வந்து சிங்கிள் கலர் டிஸ்பிளே. டிஸ்பிளே எப்படி வந்து அட்ரீனோ கூட கனெக்ட் பண்ணுறது, அட்ரீனோட கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மெசேஜிங், ஏன்னா ஒரு டைம் வந்து அட்ரீனோலேருந்து லோட் பண்ணிவிடுவோம், அதுக்கு என்னென்ன பிரிண்ட் வரணும், பிரிண்ட் கமெண்ட்லாம் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணிவிடுவோம். அந்த இதுதான் டிஃபால்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து ஒரு ஒரு டைம் வந்து அந்த டிஸ்பிளேயோட மெசேஜை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது, த்ரூ ப்ளூடூத் மூலமாக. ஒரு ப்ளூடூத் HC05 ப்ளூடூத் மாடல் வந்து அட்ரீனோ கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாடலிருந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து ப்ளூடூத்தில் பேர் பண்ணிவிட்டு, இதுக்கு ப்ளூடூத் டெர்மினல்னு ஒரு ஆப் அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம அந்த மெசேஜை டைப் பண்ணிவிட்டு நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த டிஸ்பிளேல வந்து நம்ம சென்ட் பண்ண மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை எகெயின் நீங்கள் இந்த டிவைஸை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா, டிஃபால்ட் மெசேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எகெயின் திரும்ப பேர் பண்ணி நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, என்ன பொருள் தேவைன்னா, ஒரு அர்டினோ யூனோ தேவை, அதுக்கப்புறம் HC05 ப்ளூடூத் மாடல் அது தேவை, அதுக்கப்புறம் ஒரு P10 டிஸ்பிளே. P10 டிஸ்பிளேவை பவர் பண்ணுறதுக்கு SMBS 5V 50W SMBS ஒன்று தேவை. இப்போது P10 டிஸ்பிளேயை வந்து அதில் P10 டிஸ்பிளே பவர் பண்ணுறதுக்கு +5V கிரவுண்ட் இருக்கும், அது பவர் டெர்மினல் தனியாக இருக்கும், அதை வந்து நம்ம SMBS கனெக்ட் பண்ணி விட்டுடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ஒரு 16-pin கனெக்டர் இருக்குது. அது P10 டிஸ்பிளே, எல்லா P10 டிஸ்பிளேயும் அந்த 16-pin கனெக்டர் இருக்கும். நம்ம அந்த 16-pin கனெக்டரில் தான் வந்து என்னென்ன கனெக்ஷன்லாம் வந்து அர்டினோக்கு யூஸ் பண்ணுறோம், எதெல்லாம் டேட்டாக்கு யூஸ் பண்ணுறோம், எந்த இதெல்லாம் கிரவுண்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஃபுல்லாக சர்க்கியூட் டயக்ராம் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது இதை எப்படி ஒர்க் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி விடுறேன். இப்போது இந்த HC05 ப்ளூடூத் மாடலில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா +5 கிரவுண்டு +TX RX இருக்கும். ஆஸ் யூஷுவல் வந்து +5 வந்து அர்டினோ +5லையும் கிரவுண்டை கனெக்ட் பண்ணிவிடுங்க. TX RX-ஐ மட்டும் நம்ம அர்டினோ யூனோவில் வந்து 0 & 1 அந்த பின்னுக்கு, அதாவது சாஃப்ட்வேர் சீரியல் போர்ட்டு 0 & 1 அந்த பின்னில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அர்டினோலேருந்து வர்றது வந்து P10லேருந்து சம் கமெண்ட் நம்ம தரணும், எனேபிள், அதாவது P10 எனேபிள் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏபி, அப்புறம் கிளாக்கு, டோட்டல் கிரவுண்ட் நிறையா இருக்குது. இதோட சர்க்கியூட் டயக்ராமும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம்னா, அர்டினோ ஐடியில் வந்து இது அந்த ப்ரோக்ராமு, நம்ம அர்டினோ ஐடி மூலமாக தான் இந்த யூனோ ப்ரோக்ராம் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதில் வந்து மெயினாக ஒரே ஒரு லைப்ரரி தான் மெயின், நமக்கு DMD.H ஒரு லைப்ரரி இருக்குது, லைப்ரரி 5. இந்த லைப்ரரி 5ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து இந்த ஃபாண்ட் ஏரியல் _block_16.H இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த ஃபோல்டரில் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டரில் இந்த ஃபைல் இருக்கணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஃபைலெல்லாம் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் கூட நான் உங்களுக்கு அது கூடவே உங்களுக்கு தரேன், அந்த ஃபோல்டர் தரேன், நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணப்போ டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் அதான் மெயின், அதை மட்டும் தான் மெயினாக பார்த்துக்கணும், வேறு எதுவும் தேவையில்லை மெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து வெல்கம் வந்து டிஃபால்ட் இது செட் பண்ணிட்டோம், செட் பண்ணிவிட்டு ஒருபாடு இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து சீரியல் டாட்டா அவைலபிள், நம்ம ப்ளூடூத்தை எனேபிள் பண்ணியிருக்கோம். ப்ளூடூத்தில் என்ன மெசேஜ் டைப் பண்ணுறோமோ அந்த மெசேஜ் இதில் ரிப்ளிகேட் ஆகும். இதுதான் ப்ரோக்ராம், சிம்பிள் ப்ரோக்ராம் தான், நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு செய்யலாம். அதே போல் வந்து இதில் மாடியூல் வந்து ரோ மாடியூல் 1 காலம் மாடியூல் 1 கொடுத்துருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அர்டினோ வந்து ஒரு மாடியூல் தான், சிங்கிள் மாடியூல் தான் யூஸ் பண்ணுறோம்.
இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் மாடியூல் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரோ மாடியூல் யூஸ் பண்ணுறப்ப பிரச்சனை கிடையாது. நீங்கள் இன்னொரு மாடியூல் வச்சுட்டு அப்படியே வந்து பீட்டனில் ஒரு சைடு இன்புட்னா இன்னொரு சைடு அவுட் புட்டு அதை அப்படியே நீங்கள் கேஸ்கேட் பண்ணிக்கிட்டே போகலாம். நீங்கள் வந்து அப்போ வந்து நீங்கள் எத்தனை மாடியூல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இந்த ரோ மாடியூல் இந்த காலத்தில் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் கால மாடியூல், இந்த கால மாடியூலும் சேம் அப்படி தான். நீங்கள் திரும்ப இன்னொரு காலம் நீங்கள் போட்டுட்டு ரெண்டாவது காலம்னா நீங்கள் எகெயின் அந்த லாஸ்ட் மாடியூலேருந்து எகெயின் இந்த காலம் ஃபஸ்ட் மாடியூலுக்கு நீங்கள் கேபிள் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் பெருசாக சேஞ்ச் ஆகும். இது வந்து கொஞ்சம் சிம்பிள் மெத்தடு தான். இதுக்கே வந்து நீங்கள் பீட்டனில் கண்ட்ரோலர் விற்கிது. கண்ட்ரோலர் நார்மல் யூடிஸ்க்கு லிட்சன் போர்டு இந்த மாதிரி போர்டெலாம் நிறைய போர்டு இருக்குது, நோவஸ்டார்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலரே கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் தரும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஒரு மினிமம் அமௌண்ட்டில் நம்ம செஞ்சிடலாம். அதே போல் வந்து ப்ளூடூத்தில் கண்ட்ரோல் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா எப்போ வேணாலும் நம்ம நினைக்கிறப்பெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட மெசேஜை வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதான் இதில் மேஜர் அட்வான்டேஜ். சரி, இப்போ எப்படி நம்ம அந்த ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஓடிக்கிட்டுருக்கு கிஷோர்தரன்ட்டு ஓடிக்கிட்டுருக்கு. வெல்கம் கிஷோர்தரன் சேனல் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போது நான் இதை வந்து ப்ளூடூத் ஆப் மூலமாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்படி பாருங்கள், ஓகேங்களா, இதுதான் சிம்பிள் ப்ளூடூத் அர்டினோ டெர்மினல்ட்டு. நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆண்ட்ராய்டு ஆப்பு. அதை இது பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இந்த ப்ளூடூத் சிக்னல் HC05 இருக்கும் அந்த ப்ளூடூத் சிக்னலை முதல்ல பேர் பண்ணிவிடுங்க. ஸ்கேன் பண்ணி பேர் பண்ணிவிட்டு அதோடய டிஃபால்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1234 அதான் டிஃபால்ட் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேர் பண்ணிக்கோங்க. பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த அர்டினோ டெர்மினலில் இந்த பாயிண்ட்டில் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. சென்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வெல்கம் மட்டும் கொடுத்தேன், சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் தரேன், சப்ஸ்கிரைப் சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கேன், இப்போ சப்ஸ்கிரைப் சேஞ்ச் ஆகிடும். இது வந்து நீங்கள் மெசேஜ் டைப் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆகாது. நீங்கள் ப்ரீவியஸ் மெசேஜ் வந்து கண்டினியூஸாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டாக தான் கண்டினியூ ஆகும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த பஃபரில் வந்து நீங்கள் என்ன மெசேஜ் தரீங்களோ அந்த மெசேஜ் ஓவர் ரைட் ஆகிடும். அதுதான் இருக்கும். இது அப் டு நீங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணுற வரைக்கும் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஃபால்ட்டு போய்டும். டிஃபால்ட்னா நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப என்ன மெசேஜ் டிஃபால்ட் மெசேஜ் போகிறீங்களோ அந்த மெசேஜ் தான் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ.